வீட்டில் இருந்தபோது மர்ம நபர்களால் நள்ளிரவில் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட உயர்நீதிமன்ற ஊழியர் இவர்தான். திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அடுத்த அத்திமாஞ்சேரி காலனி பகுதியைச் சேர்ந்தவர் சிலம்பரசன். இவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தட்டச்சராக பணிபுரிந்து வந்தார். இவருக்கு கோமதி என்ற மனைவியும் 8 மாத பெண் குழந்தையும் உள்ளனர். இந்த நிலையில் சிலம்பரசன் வீட்டில் இருந்தபோது அங்கு சென்ற மர்ம நபர்கள் அவரது கை, கால்கள் மற்றும் கழுத்து உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அரிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பியோடி விட்டனர். இதனைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த அக்கம் பக்கத்தினர் இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த சிலம்பரசனை மீட்டு திருத்தணியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் சிலம்பரசன் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் மருத்துவமனை முன்பாக கதறி அழுததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற பொதட்டூர்பேட்டை போலீசார் சிலம்பரசனின் உடலை மீட்டு அரசு பொது மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். பின்னர் கொலை சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் உயர்நீதிமன்ற ஊழியர் சிலம்பரசனை வெட்டி கொலை செய்த மர்ம நபர்கள் யார், முன்விரோதம் காரணமா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்ற பல்வேறு கோணங்களில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வீட்டில் இருந்த உயர்நீதிமன்ற ஊழியரை மர்ம நபர்கள் அத்துமீறி புகுந்து வெட்டி படுகொலை செய்த சம்பவம் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. விடியா திமுக ஆட்சியில் உயர்நீதிமன்ற ஊழியர்கள், அரசு ஊழியர்கள், முன்னாள் காவல் அதிகாரிகள் என யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத அவலநிலை இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.